ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹுண்டாய் ஷோரூம் போயிருந்தேன், நம்ம கார் விஷயமாக போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே டைமில் ஒரு 5 கார் டெலிவரிக்காக நிப்பாட்டியிருந்தாங்க. இது பிளாக் கலர் கிரெட்டா, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு 2 கிரெட்டா இருக்கும், ஒன்று வந்து வினியூ. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ டெலிவரி செக்ஷனில் ஒரு எக்ஸ்டர் பேஸ் மாடல் தான் நினைக்கிறேன், அது வந்து டெலிவரிக்காக தயாராக இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கேக் வெட்டுறது இந்த மாதிரி எல்லா செலப்ரேஷனும் நடக்கும். ஸோ இதில் என்னென்னா, ஐ திங்க் இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து புது கார் வாங்குறாங்க அப்படின்னு தோணுது. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க கார் எடுக்கும்போது அந்த பயம், அந்த டென்ஷன், அதெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் வந்து புது கார் வாங்குறாங்க, அதோட டெலிவரி எடுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ கார் டெலிவரி எடுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆக்சிடெண்ட் பண்ணுவாங்க. அந்த புது காரை எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சில சின்ன பயம் இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும். அது வந்து எனக்கு கூட பார்த்திங்கன்னா நான் கார் டெலிவரி எடுக்கிறப்ப எனக்கு இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஓட்டினது எல்லாம் பார்த்திங்கன்னா பழைய கார், என்னானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் வந்து அமைச்சது ஓட்டுவோம். ஸோ ஸ்க்ராச் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் அதில் உள்ள ஸ்டீரிங் கண்ட்ரோல் எல்லாமே, பிரேக் கண்ட்ரோல்லாம் நம்ம கையில் இருக்கும். இப்போ இவங்க கார் எடுக்கிறாங்க பாருங்கள். ஸோ ஸ்டாப் பண்ணணும், பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் வந்து கொஞ்சம் நறுக்குன்னு இது பண்ணுவாங்க. ஸோ என்னென்னா பழைய காரில் இருந்த விட புது காரில் வந்து பிரேக் எப்போவுமே ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அது வந்து தப்பில்லை. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா காரில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, ஆனாலும் திரும்ப பார்த்திங்கன்னா அகைன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அவங்க எடுக்கிற பார்த்தாலே தெரியுது அவங்க வந்து ஒரு டென்ஷனில் ஒரு பயத்தில் எடுக்கிறாங்க. ஓகே, இந்த பயம் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய கார் ஓட்டிட்டு புது கார் வர்றப்ப ஃபஸ்ட் டைம் வந்து புது கார் டெலிவரி பண்ணுறப்ப வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம நல்லா ஓட்டினாலும் மற்றவங்க நம்ம மேலே வந்து இது பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, பழைய காரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்காது, ஆனால் இப்போ எடுக்கிற புது காரில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக பட்டன்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதை பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பயம் வந்துடும், இவ்வளவு இருக்க ஏதாவது தப்பாக அமைக்கிடுவோமோ, தப்பாக ஏதோ பண்ணிடுவோமோ அப்படின்னு. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, புது காருமே பார்த்திங்கன்னா பழைய காரில் எப்படி ஆக்சிலேட்டர், பிரேக்கர், கிளச்சு, ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸோ இந்த நாளும் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த புது கார்லேயும். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது போக மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் தேவைப்பட்ட டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ பிரேக்கு, ஆக்சிலேட்டர், கிளச்சு, நெக்ஸ்ட் ஸ்டீரிங். ஸோ பழைய கார் புது கார் எல்லாமே பார்த்திங்கன்னா சேம் தான், வித்தியாசமே இருக்காது. ஏன்னா இது கொஞ்சம் புதுசுனால எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2வது வாட்டி காரில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே பற்றி பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்க யூஸ் பண்ண பழைய காரில் வந்து அந்த விண்டோ இறக்குறதுலாம் பவர் விண்டோலாம் இருந்திருக்காது. ஸோ கையை வச்சு சுற்றி இறக்கியிருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா பட்டன்ஸ் அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து இவங்களுக்கு என்னமோ ஒரு புதுசாக பயங்கர அட்வான்ஸாக ஏதோ வாங்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த பயந்தான் வேறு ஒன்றுமே இல்லை. மற்றபடி அந்த இவங்க ஓட்டின பழைய காரை விட புது கார் வந்து நல்ல ஈஸியாக இருக்கும், நல்ல கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். அது ஒன்று தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா இவ்வளோ வில கொடுத்து வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் மைண்டில் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஃப்ரீயாக ஓட்டிட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஓட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இவங்க கார் மூவ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னாடி விட்டுட்டு அப்படியே முன்னாடி இருப்பாங்க. இதே இது அவங்க ரெகுலராக ஓட்டுற வண்டி இப்போ கையில் இருந்துச்சுன்னா கரெக்டாக எடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னா புது கார் எடுத்தால் தயவு செய்து நீங்கள் வந்து என்னமோ ஒரு பெருசாக இதை வாங்கிட்டோம், ஸ்க்ராட்ச் விழுந்துரும், அது விழுந்துரும், அப்படி ஆகிடக்கூடாது, இப்படி ஆகிடக்கூடாது. ஃபஸ்ட் அந்த மென்டாலிட்டியை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு வச்சுருந்ததை விட சூப்பராக ஒரு கார் வாங்கியிருக்கோம், ஸோ சூப்பராக ஓட்ட போகிறோம் அப்படிங்கிற மென்டாலிட்டியை மட்டும் கொண்டு வாங்க. உங்களுக்கு வந்து நியூ கார் டெலிவரியில் வந்து கண்டிப்பாக ஆக்சிடென்ட் வந்து நடக்காது. நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க ஷோரூம் விட்டு எடுத்துகிட்டு போகிறப்பவே பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ ரீசன் என்னென்னா அந்த பதட்டம் வந்து தான். ஸோ அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க, ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஓட்டின பழைய காரை விட இது ஓட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக தான் இருக்கும், அதை விட சூப்பராக தான் ஓட்டிகிட்டு போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக டிரைவிங் கற்றுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கற்று முடித்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் வந்து முடிஞ்சால் பழைய கார் ஓட்டினா கொஞ்சம் சேஃபு. அப்படி இல்லை, நான் புது கார் தான் டிரைவ் கற்றுட்டேன், புது கார் இறக்கணுன்னா கூட நீங்கள் தைரியமாக இறக்கலாம். ஓட்டுறது ஒன்று மேட்ரே இல்லை, காரு நீங்கள் ஆல்ரெடி கார் கற்றுக்கிட்டீங்க, ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் எந்த காரை கொடுத்தாலும் உங்களால் ஓட்ட முடியும் அப்படிங்கிற மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீ கார் எடுக்கிறப்ப வந்து தயவுசெய்து பதட்டம், பயம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வாவ், நம்மளுக்கு சூப்பராக ஒரு கார் வாங்கிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் தைரியமாக டிரைவ் பண்ணுங்கள், வேறு லெவல் என்ஜாய் பண்ணலாம். இதே பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போவும் அவங்க புது கார் தான் கையில் தருவாங்க, அப்போ கூட அந்த பயமே இருக்காது.
வேறு மிதிப்போம் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் நம்ம காரு அப்படிங்கிறப்ப அந்த பயம் வரும். ஸோ அந்த பயத்தை தூக்கி வச்சுட்டு ஓட்டுங்க, தைரியம் ஓட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸ்டே பிளஸ்ட்.